மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பருவம் 1 உரைநடை உலகம் வளர் தமிழ் பற்றி கற்க போகிறோம். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம். வாருங்கள். மொழி மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000-க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மூத்த மொழி என்பதை உணரலாம். எளிய மொழி தமிழ் மொழி பேச படிக்க எழுத உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள். உயிரெழுத்துகள் மெய் எழுத்துகள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துகளை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துகளை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டாக தா கூட்டல் மீ கூட்டல் இழ் தமிழ். தமிழ்மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துகளாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துகள் அ ஏ ஔ ந ஞ. இடஞ்சுழி எழுத்துகள் ட ய ர ஆகும். சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். உயர்திணை அஹ்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை
என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஹ்ரிணை, அஹ்ரிணை என்றால் அல் குட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு குட்டல் அல் குட்டல் காய் என்று வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. எட்டு தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்தது தமிழ்மொழி. சொல்வளம். தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். உதாரணமாக செம்பருத்தி பூவின் ஏழு நிலைகளை காணலாம். அரும்பு முதல் முதலாக பூ தோன்றும் முறை. மொட்டு, பூ காம்புடன் மொட்டையும் காணலாம். முகை, விரியாத பூவிலிருந்து மகரந்த சூழ்முடி வெளிப்படும். மலர், மலர்ந்தும் மலராமல் பூவிதழ்கள். அலர், முற்றிலும் விரிவடைந்த நிலையில் பூவிதழ்கள். வி, பூவானது வாடி நிற்கும் நிலை. செம்மல், பூக்காம்பிலிருந்து பூ உதிர்ந்து விழும் நிலை. பூ பூத்தல் ஒரு நிகழ்வு. அந்நிகழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உள்ளதால் தமிழ் ஒரு வளமை மொழிதானே. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு என ஒரே ஒரு எழுத்து அதற்கு பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ் எவையெல்லாம்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. அவற்றில் கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள்.
உரைநடை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை இவை உரைநடை வடிவங்களாகும். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. அவை இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை இவையெல்லாம் நாம் சமீப காலமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இன்டர்நெட் என்பதற்கு இணையாக இணையம், ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், சர்ச் என்ஜின் தேடுபொறி, ஆப் செயலி, டச் ஸ்கிரீன் தொடுதிரை என்று இன்றைய காலகட்டத்திற்கு பயன்படுத்தும் அனைத்து வார்த்தைகளுக்கும் தமிழில் சரியான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுவே புதுமை மொழி. செய்தித்தாள், தொலைக்காட்சி, ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி. வளர்ந்து வரும் தன்மைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் தமிழ் புதுமை மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. வரிவடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவை. கணினியில் பயன்படுத்த எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி கணினி இணையத்தில் பயன்படத்தக்க நுட்பமான வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கணினியிலும் இணையத்திலும் தமிழ் மொழி பயன்பட்டு வருகிறது. மூத்த மொழியான தமிழ் புதுமை மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமையாகும். நாம் இன்று உரைநடை உலகம் என்னும் பகுதியில் அமைந்திருந்த வளர்தமிழ் என்னும் பாடப்பகுதியை பார்த்தோம். இப்பாடப்பகுதியின் மதிப்பீடுகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை தமிழ் குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள். பொருள் கூறுக. தொன்மை, பழமை. பெயர் சூட்டுவது, பெயரிடுவது. புதினம், நாவல். மா, விலங்கு. ஊடகம், மக்கள் தொடர்பு சாதனம். மூத்த மொழி, முதன்மையான மொழி. பிரித்து எழுதுக. கண்டறிந்த, கண்டு கூட்டல் அறிந்த. சொற்சிறப்பு, சொல் கூட்டல் சிறப்பு. அஹ்ரிணை, அல் கூட்டல் திணை. சேர்த்து எழுதுக. யாம்
குட்டல் அறிந்த யாமறிந்த இனிது குட்டல் ஆவது இனிதாவது அறம் குட்டல் நூல்கள் அறநூல்கள் எதிர்ச்சொல் தருக சில பல உயர்திணை அஹ்ரிணை மிகுதி குறைவு கோடிட்ட இடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் என்ன எழுத்துகளாக உள்ளன நம் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது வினாக்களுக்கு விடை தருக தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக மொழி நமக்கு எப்படி பயன்படுகிறது